ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் கண்ணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி 10th ஒவ்வொரு இல வரிசையாக பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 7-6 உள்ள கவிதை பிள்ளை கம்பராமாயணம் அப்படிங்கிற கவிதை பிள்ளையில் உள்ள இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்பராமாயணத்தை பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் எல்லாமே தெரியும். அந்த நூலை எழுதுனது யார், அதில் எத்தனை காண்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். தெரியலனாலும் இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்நூலின் ஆசிரியர், அதாவது கம்பராமாயணம் அப்படிங்கிறது எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர், அதாவது கம்பர் ராமாயணம், கம்பர் ப்ளஸ் ராமாயணம். கம்பர் எழுதின ராமாயணத்தை தான் கம்பர் ராமாயணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதிலேயே ஆன்சர் இருக்குது கம்பர். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ நாட்டு திருவளந்தூர், அதாவது சோழ நாட்டு திருவளந்தூர் தான் இவர் ஊர். இவர் ஆதித்த வள்ளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவெண்ணெய் நல்லூர் சடையப்ப வள்ளல், திருவெண்ணெய் நல்லூர் சடையப்ப வள்ளல். விருத்தம் என்னும் முன்பாவிற்கு உயர் கம்பன் என்று புகழப்பெற்றவர் கம்பர், அதாவது விருத்தம் என்னும் முன்பாவிற்கு உயர் கம்பன் என்று புகழப்பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பர். ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி அதற்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம், அதாவது ராமனோட வரலாறை தமிழில் எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர். அவர் எழுதியதுக்கு பேர் வச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமாவதாரம் அப்படின்னாங்க. ஆனால் இதை சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பர் ராமாயணம் அப்படின்னு சொல்கிறோம். ராமனது வரலாற்றை இது 6 காண்டங்களே உடையது. இது எத்தனை காண்டங்கள் உடையதுன்னு பார்த்தீங்கன்னா இது 6 காண்டங்களே உடையது. கம்பராமாயணம் 6 காண்டங்களே உடையது. கம்பராமாயணம் பாடல்கள் சந்தனயம் மிக்கவை. கம்பராமாயண பாடல்கள் வந்து சந்தனயம் மிக்கவை, அதாவது ஒலிகள், அதாவது ஒலி வந்து அலைகள் மாதிரி மீண்டும் மீண்டும் ஒன்று போல் வந்துக்கிட்டே இருக்கும், அதைத்தான் சந்தனயம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பரை எப்படி எப்படி சிறப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பர் வீட்டு கட்டுத்தெறியும் கவிப்பாடும் போன்ற முதுமொழிக்கு உரியவர். கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பர் வீட்டு கட்டுத்தெறியும் கவிப்பாடும். இவர் எழுதின நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணம் போக இவர் எழுதின நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், 7 எழுபது, சிலை எழுபது. சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், 7 எழுபது, சிறை எழுபது. இது எல்லாமே இவர் எழுதின நூல்கள். கம்பராமாயணம் போக இவர் எழுதின நூல்கள். 6 காண்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலகாண்டம், அயோத்திய காண்டம், யுத்த காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கித்தா காண்டம், சுந்தர காண்டம். இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, அதாவது நான் ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சுந்தர காண்டம் இருக்குல்ல, சுந்தரம் அப்படிங்கிறவர் அயோத்திக்கு வந்து யுத்தம் பண்ண போகிறாரு. யார் யாரோடன்னு பார்த்தீங்கன்னா ஆரன், அதாவது அருண் ஞாபகம், ஆரண்ய காண்டம், அருண், அருண் பாலா, கிட்கிந்த, அந்த 3 பேரோட. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? சுந்தரம் அப்படிங்கிறவர் அயோத்திக்கு வந்து யுத்தம் பண்ண போகிறாரு. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா பாலாங்கிறவங்க கூடையும், அருண்கிறவங்க கூடையும், கிட்கிந்தா, இந்த 3 பேரும் கூட சேர்ந்து போகிறாங்க. இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி எப்படி தோணுதோ அதை அப்படி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் உள்ள இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா பிடிஎஃப்மே நான் அப்லோட் பண்ணிடுவேன், நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.